எளிய மாறிக்கொண்டு இருக்கும். அது வந்து ஒரு அரசு செய்கிற தமிழ் மாநாடு, அடுத்த அரசு வரும் பொழுது அது தமிழ் மாநாடு இல்லை, அது வந்து அதை வந்து கிளப்பிற போட்டுவிடு என்று ஆக்கிவிடும். அதனால கிளப்பிற போட்டு விட்டார்கள். அப்புறம் வந்து அடுத்த அவர்கள் வந்த பொழுது இதை வெளியிட வேண்டும் என்று சொன்னப்படுத்து, அப்புறம் அந்த எட்டாவது இருப்பாங்க அதை வெளியிடுவாங்க, அந்த பேரவர்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி உறுதி கொடுத்தவர்க்கு அது செய்யவில்லை. அதனால கருத்து வேறுபாட்டினால அவர் அதை பதிவிலிருந்து விலகி விட்டார். இது போக போக இது வந்து அரசு விழாக்களாக மாறிவிடுகிறது, தமிழ் கருத்தரங்களாக இல்லை, ஒரு பெரிய விழாவாக இல்லாமல் சிறு கருத்தரங்களாக பல நாடுகளிலே நடத்தலாம் என்று அவர் சொன்னார். மற்றவர்களும் அதை பல செயற்குழுவில் பலர் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அரசு எப்பொழுது எப்பொழுது தங்களுக்கு விளம்பரம் தேவைப்படுகிறது அப்போதெல்லாம் நாங்கள் மாநாடு நடத்துவோம் என்று முன்வருவார்கள். அதனால இனிமேல திருப்பி திருப்பி இதே வந்து வேண்டாம், ஏற்கனவே மூன்று மாநாடு நடத்தி அழைத்தது, சென்னையில் ஒரு மாநாடு, மதுரையில் ஒரு மாநாடு, தஞ்சாவூர் ஒரு மாநாடு, மூன்று அரசு மாநாடுகள் நடந்து விட்டன, இனிமேல் ஒரு மாநாடு வேண்டாம், ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம் என்று சொன்னார். அப்படி நடத்துவதாக இருந்தாலும் போய் நேரம் கொடுக்க வேண்டாம், பேராளர்கள் இன்டர்நேஷனல் அசோசியேஷன்ல வெளியிட்டு வாழ வேண்டும், அதுக்கு உங்களுடைய நேரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கெல்லாம் அதில் வந்து கருத்து வேறுபாடு இருந்ததுனால அவர் வந்து இனிமேல் நான் அது இருக்க விரும்புகிறேன் என்று விலகி கொண்டார். நான் மற்றவர்களை எடுத்து சென்றிருக்கலாம், அதை எடுத்து செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு நான் ஒன்பதாவது மாநாடு ஒரு போராளம் கூட நடந்தது, அதற்கு சில பேராளர்கள் இங்கே போய் வந்தார்கள், அதை நடந்தது என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இனிமேல் தான் அது வெளியே அந்த மாநாடு வெளியாக வேண்டும். ஆனால் அந்த செம்மொழி மாநாட்டில் நடந்த அது செம்மொழி மாநாடு ஒன்பதாவது மாநாட்டுக்கு மாறாக இன்னைக்கு செம்மொழி மாநாடு என்ற பெயரில் நடந்தது. அவர்கள் நடத்தவில்லை, அந்த அசோசியேஷன் நடத்தவில்லை, அரசு நடத்தியது. அதில் சொன்னதை போல அங்கே அதுவும் நிறைய பண செலவு செய்து நிறைய தொகுதிகள் அச்சிட்டு ஆகிவிட்டன. அது அந்த அச்சிட்ட நூல்கள்லாம் எங்கே போயின என்று யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் வந்து நாம் செய்தித்தாளர்கள் வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, தயவுசெய்து இதை வெளியிட வேண்டியதில்லை. நம்முடைய இது மாதிரி நேரங்களில் நாம் கருத வேண்டியதெல்லாம் இது போன்ற நிலையை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதாவது இப்போது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கல்லறை தீர்ப்பதற்காக எல்லா மக்களும் சேர்ந்துதான் போகிறார்கள். அதுபோல அரசுக்கு அரசை நம்பாமல் இது போன்ற அமைப்புகள் உங்களுடைய கலை இலக்கிய கழகங்கள் பல இடங்களில் இருக்கின்றன, முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பல இடங்களில் இருக்கின்றன, அவர்களெல்லாம் சேர்ந்து தமிழுக்கு எப்படி பெருசா நடக்க வேண்டியதே இல்லை, ஒரு பத்து பேர் நம்ம இங்க வந்து இந்த மைக்கு கூட தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சுற்றி நின்று விவாதித்தாலே போதும், ஒருவர் பேசுவது மட்டும் இருக்கக்கூடாது, அது விவாதமாக இருக்க வேண்டும். அது போன்று கருத்தரங்கள் நடத்த வேண்டும். இப்படி நடத்தும் பொழுது முடிஞ்சவரை இந்த ஓய்வெற்றவர்களை மட்டும் அழைக்காமல் மாணவர்களும் இதில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால்தான் ஓரளவுக்கு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இந்த மேலும் மேலும் போய் சேரலாம். இப்பொழுது இந்த இவர் முடிந்து கொண்டது, இவருடைய ஒரு 1960 தொடங்கி அவருடைய பணி ஒரு 50 ஆண்டுகள் அவர் இந்த கல்வெட்டு ஆய்வு செய்திருக்கிறார். அவருடைய அந்த கல்வெட்டு தமிழ் கல்வெட்டுகளுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்தார் சொல்லலாம். அதனால அவர் வந்து ரொம்ப சொந்த வாழ்க்கையில ரொம்ப துன்பப்பட்டார் சொல்ல வரவில்லை. என்றால் அப்படி துன்பப்பட அவருடைய நாள் விழர் என்றால் கல்வியாளர்களுக்கு அங்கே எப்பொழுதும் மரியாதை உண்டு. பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் அங்கே வந்து முதல் மரியாதை எப்பொழுதுமே ஆசிரியர்களுக்கு தான் உண்டு. இப்பொழுது இப்பொழுது அந்த மரியாதை மற்றவர்களுக்கு அந்த முதல் மரியாதை ஆசிரியர்களுக்கு கொடுப்பதை என்று கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக அப்படி மாறி வருகிறது என்று நினைக்கிறார்கள். பொதுவாக வந்து கல்வியாளர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எப்பொழுதுமே அதாவது பெரிய வேலையில் இருந்தாலும் கூட மாணவர்கள் அவர் ஆசிரியருக்கு அந்த புத்தாண்டு வந்து நிச்சயமாக ஒரு மரியாதை செய்வார்கள். அவர்கள் சளி படித்த ஆசிரியர்களுக்கு போய் மரியாதை செய்து கொடுத்தான் அந்த புத்தாண்டு அன்று எப்பொழுதுமே ஆசிரியர்களிடம் போகும் என்பது முதல் வேலை.
அடுத்ததுதான் தங்களுடைய மூத்த உறவினர்களிடம் போய் வாசிப்படுவார்கள் அந்த நிலைமை இருக்கிறது. அது போல அவர் வந்து அவருடைய சௌகைக்கழக வாழ்க்கை நல்ல நிலையில் தான் இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த அவர்தான் இருந்தார். அங்கே பென்ஷன் ஓய்வூதி என்பது ஜப்பான் நாட்டில் எல்லாருக்கும் உண்டு. ஓய்வூதியமும் இந்த மருத்துவ ஊதியமும் மருத்துவ உதவியும் எல்லா மக்களுக்கும் உண்டு. அது வந்து முதலிருந்தே அதை செய்து விட்டார்கள். அதனால அவர் வந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த ஓய்வூதியம் இந்த மருத்துவ வசதிகள்லாம் அந்த மருத்துவ நிறைய செலவாகி இருக்கும். அதனால் அதெல்லாம் அரசு தான் மேற்கொள்ளும். ஒரு சிறு தொகை தான் இவர்கள் கையில் வந்து போடுவார்கள். அந்த வகையில் அவர் நன்றாகத்தான் இருந்தார். அதே நேரத்தில் அவரும் நம்முடைய மாணவர்களே நிறைய ஊக்குவித்திருக்கிறார். தென்னிந்திய வரலாற்றை பற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு தலைமுறையை உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. நிறைய மாணவர்கள் தென்னிந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களை பற்றியும் நன்றாக, அதாவது ஒரு அடிப்படை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு இப்பொழுது அங்கே மாணவர்கள் அவர்களும் பொழுது 50 ஆண்டுகளுக்கு 50 வயது மேலாகிவிட்டது. சிலர் இறந்து கூட விட்டார்கள். அந்த அளவுக்கு வயதாக 82 வயது அப்படி ஆகிவிட்டது. ஒரு தலைமுறை இருக்கிறது. அந்த தலைமுறை அங்கே சில துறைகள் இன்னும் இயங்கி வருகின்றன. நான் சொன்னேன் இவர் வந்து தமிழ் படித்தார் என்று. இப்பொழுது ஜப்பானிய இவருடைய தொடக்க கல்வி தமிழ் படித்த மாணவர் பின்னால் உயர்ந்து இங்கே வந்து தமிழ் படித்தார். தமிழ் மதுரை பல்கலைக்கழகத்திலே படித்தார். தமிழ் நிகழ்ந்தவரெல்லாம் தமிழ் கற்றார். பின்னர் தமிழ் சூழல்களிடமிருந்து ஜுவல் இடம் போய் ஆராய்ச்சி செய்தார். அவர் இப்பொழுது திருக்குறளையும் அகநானூரையும் ஜப்பானிய மொழியும் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இவர் வந்து இவர் மட்டும் இவர் சொல்லிக் கொடுத்த அந்த தொடக்க அறிவு ரொம்ப வளர்ந்து வளர்ந்திருக்கிறது. அது போன்ற ஒரு பரம்பரை அந்த அந்த ஆசிரிய பரம்பரை அவர் தென்னிந்திய ஆசிரிய பரம்பரையை உருவாக்கி இருக்கிறார். அந்த அளவுக்கு நாம் அவருக்கு கடப்பாடு உடையும். ஆக இந்த தமிழ் மாநாட்டு நடத்துவது மட்டுமல்ல அவருக்கு ஒரு பிரபலம். அது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான். அது வந்து கலந்து கொள்வார். ஒரு ஆண்டில் ஒரு 3-4 நாட்கள் நடக்கும். அதுவாக முடித்துவிடும். ஆனால் தொடர்ந்து அவர் வந்து அங்கே அந்த ஊக்கம் கொடுத்துருக்கிறார். பின்னால் இங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் சில நேரங்களில் ஒரு ஆண்டு 2 முறையும் கூட இங்கே வந்து கல்வெட்டுகளுக்காக வருவார். நாங்கள் கூட போவோம், சேர்ந்து படிப்போம், கல்வெட்டுகளை படிப்போம். இந்த கல்வெட்டுகளை படிக்கும் பொழுது பல சந்தேகங்களையும் நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். அந்த வகையிலே ஒரு ஆழமான ஆராய்ச்சியை அவர் செய்திருக்கிறார். நல்ல ஒரு பெரிய ஒரு அடித்தளத்தை தெரிஞ்ச மதத்துக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்திருக்கிற ஒரு நல்ல நிரந்த சாஸ்திரியார் போன்றவர்கள் அடுத்த கொடுத்த தளத்தின் மேலே இன்னொரு தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை மேலும் மேலெடுத்து செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்கள் அவருடைய நூல்களை படிக்க வேண்டும். அவர் போன்ற மற்ற ஆங்கில நூல்களையும் அவர் மற்ற ஆங்கில ஆசிரியருடைய நூல்களையும் படிக்க வேண்டும். அதை தமிழிலும் கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தால்தான் இது போன்ற பெரிய பேராசிரியர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை அஞ்சலியாக இருக்கும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்து நிற்கும் நாம் எடுத்து நன்றி.